everyone welcome to our channel இது வரைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு கல்வி அழகே அழகு இந்த கவிதை பேழையோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் கற்றவருக்கு அழகு தருவது எது கல்வி கற்றவருக்கு அழகு தருவது என்னது கல்வி அடுத்தது இரண்டாவது கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால் இ ஆப்ஷன் அடுத்த சொற்றொடரில் அமைத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் அழகுன்னு கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு அணிகலன்களை விட புன்னகையே அழகு ஆகும் பெண்களுக்கு அணிகலன்களை விட புன்னகையே அழகு ஆகும் நீங்க இதை தான் எழுதணும்னு இல்லை சொற்றொடரில் அமைத்து எழுதுக ஸோ அழகுக்கு நீங்கள் உங்களோட சொந்த நடையில் கூட நீங்கள் எழுதலாம் கற்றவர் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் அடுத்தது அணிகலன் ஐம்பெருங்காப்பியங்கள் தமிழன்னைக்கு அணிகலன்களாக திகழ்கின்றன அணிகலன்றதுக்கு ஐம்பெருங்காப்பியங்கள் தமிழன்னைக்கு அணிகலன்களாக திகழ்கின்றன இது வந்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக ஸோ மிக்ஸ் சென்டென்ஸ் வந்து நீங்களோட ஓன் உங்க சொந்த நடையில கூட எழுதலாம் அந்த வாக்கியத்துக்கு நீங்க என்ன வந்து நீங்க எழுதணுமோ ஐ மீன் அந்த சொல்லுக்கு அழகுன்றதுக்கு நீங்க என்ன வேணா எழுதலாம் ஓகேங்களா உங்க சொந்த நடையிலையும் எழுதலாம் குருவினா யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை இந்த யாருக்கு அப்படின்றத எடுத்துகிட்டு பக்கம் எழுவதில் இருக்கு பாருங்க கல்வி கற்றவர்க்கு அதை மட்டும் எழுதுங்க கல்வி கற்றவர்க்கு குருவினா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் கல்வி கற்றவர்க்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை யாருக்குன்றத மட்டும் எடுத்துட்டு என்ன எழுதணும் கல்வி கற்றவர்க்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை வேற நகை எதுவும் தேவையில்லை சிறுவினா நீதிநெறி விளக்கப்பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக என்ன வந்து அந்த கருத்துகள் என்ன நீதிநெறி விளக்கத்தில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணி அணிகலன்கள் தேவையில்லை அதுபோல கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும் இது செகண்ட் பாயிண்ட் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா நல்ல மணியெல்லாம் அப்படி இல்லையா அந்த மாதிரி செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அதுக்கு வேற அழகு ஊட்டுறதுக்கு வேற அணிகலன்கள் தேவையில்லை அதே மாதிரி நம்ம கல்வி கற்றவங்களுக்கு அவங்களோட கல்வி தான் வந்து அழகு தரும் ஸோ அதுக்கும் மேலே வந்து அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை பாயிண்ட் பாயிண்டாக எழுதுங்க ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்டலேருந்து தேவையில்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது போல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும் அது செகண்ட் பாயிண்ட் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை தேர்ட் பாயிண்ட் சிறுவினா மூன்று பாயிண்ட் வரும் அடுத்தது சிந்தனை வினா கல்வியின் பயன்களாக நீங்கள் கருதுனவற்றை எழுதுக ஸோ இதோட ஆன்சர் நான் தரேன் நீங்கள் எழுதிக்கோங்க ஸோ கல்வியோட பயன்களாக என்னென்னா அறியாமையை போக்கி அறிவை விரிவாக்கும் நமக்கு அறியாமையை போக்கி அறிவை விரிவாக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நாள் வகை பயனையும் பெறலாம் இதனால கல்வியால கவலையின்றி வாழ துணை புரியும் ஸோ நம்மக்கிட்ட கல்வி கல்வியிருந்தால் நம்ம த தைரியமாக வாழறதுக்கு துணை புரியும் கல்வி கற்பதனால் வாழ்க்கையில் எதிர்படும் இடர்களை விரட்ட முடியும் ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த சேலஞ்சஸை வந்து நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் போல்டாக ஃபேஸ் பண்ணலாம் கல்வி கற்பதனால் வாழ்க்கையில் எதிர்படும் இடர்களை விரட்ட முடியும் ஸோ என்னென்ன ஆபத்துகள் வரும் அதை எப்படி வந்து தவிர்க்க முடியுன்றதை கொஞ்சம் திங்க் பண்ணலாம் கல்வியால் நாட்டில் நன்னெறி படரும் கல்வியால் மக்கள் மாண்புருவர் இதுதான் வந்து கல்வியால் என்னென்னலாம் வந்து நீங்கள் அறிந்தவற்றை இருக்கல அறியாமையை போக்கி அறிவை விரிவாக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நாள் வகை பயனையும் பெறலாம் கவலையின்றி வாழ துணை புரியும் கல்வி கற்பதனால் வாழ்க்கையில் எதிர்படும் இடர்களை விரட்ட முடியும் கல்வியால் நாட்டில் நன்னெறி படரும் கல்வியால் மக்கள் மாண்புருவர் இதுதான் சிந்தனை வினாக்கான விடை